வணக்கம், நான் தான் உங்கள் சமையல்லேருந்து பேசுகிறேன். நான் இதில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, டாப் 10 கார்ட்டூன்ஸ் 2019, அதெல்லாம் எதெல்லாம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட மொதல் 10 இடத்துல இருக்கிற கார்ட்டூன்ஸ் இதெல்லாம். கிட்ஸுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் ஆகட்டும், ஏன்னா வயசு பசங்களுக்கு வயசு பொண்ணுங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் கூட இப்போ நிறைய பரவலாக நம்ம இடங்களில் காணப்படுது. அது எந்தெந்த சேனலில் ஓடுது அதை பற்றி தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்திருங்க. 10வது இடத்துல என்ன இருக்குன்னா, லிட்டில் சிங்கம் ஓடுது. லிட்டில் சிங்கம் தான் 10வது இடத்துல இருக்குது. டிஸ்கவரி கிட்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஹிந்தியில் வந்து இதுதான் 2வது இடத்துல இருக்குது. ஆனால் தமிழில் இந்த சேனலில் ஓடுறதுனால கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது. 10வது இடத்துல இது இருக்குது. 9வது இடத்துல என்னது இருக்குது அப்படின்னா, ஜாக் அண்ட் பைரட்ஸ். அது அங்கே இருக்குது. ஜேக் அண்ட் த பைரட்ஸ் வந்து டிஸ்னி ஜூனியரில் ஓடிட்டுருக்கு. அது காலையிலையும் ஓடுது, சாயங்காலமும் ஓடுது. அப்பப்போ அதுதான் போடுறாங்க. அதுதாங்க 9 மணிக்கு ஓடிட்டுருக்கு. 8வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஸ்பைடர்மேன், அல்டிமேட் ஸ்பைடர்மேன் இருக்குது அண்ட் மார்வல் ஸ்பைடர்மேன் இருக்குது. ரெண்டுமே மார்வல் ஹைக்யூ அப்படிங்கிற சேனலில் தாங்க போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அயர்மேன் கூட போடுறாங்க. அந்த இதெல்லாம் வந்து இப்போ 8வது இடத்துல ஸ்பைடர்மேன் இருக்குது. 7வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, மிக்கி மவுஸ் இருக்குது. மிக்கி மவுஸ் வந்து தமிழில் வந்து டிஸ்னி ஜூனியரில் போடுறாங்க. இதுவும் அடிக்கடி போடுறாங்க. காலையில் போடுறாங்க, சாயங்காலம் போடுறாங்க, ராத்திரி போடுறாங்க, எப்போவுமே போடுறாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனலாக இருக்குது, டிஸ்னி ஜூனியர். அண்ட் இதில் வேம்பரினா அப்படின்னு ஒரு வேம்பையர் பற்றி ஒரு இது போடுறாங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு நிறைய ஈர்க்கிற விஷயமாக நிறைய காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, ஆவெஞ்சர்ஸ் அசம்பிள்ஸ் அண்ட் ஆவெஞ்சர்ஸ் இன்கேம், இந்த ரெண்டுமே மார்வல் ஹைக்கில் ஓடிட்டுருக்கு. இந்த ஆவெஞ்சர்ஸ் பற்றி போடுறது எல்லாமே 6வது இடத்துல இருக்குது. ஆவெஞ்சர்ஸ் பற்றி போடுறது எல்லாமே மார்வல் ஹைக்கில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஓகே, 5வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெர்மேன் இருக்குது. பெர்மேன் வந்து டிஸ்னி சேனலில் போடுறாங்க. சில நேரம் ஹங்காமா டிவியில் போடுறாங்க. ஓகே, இது வந்து 5வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, கிட்டரட்ஸும் இருக்குது. கிட்டரட்ஸு வந்து அப்படியே டோரிமோன் மாதிரி தான். பட் என்னென்னா, அந்த கிட்டரட்ஸு அப்படிங்கிற அந்த பையன் வந்து நிறைய கேஜெட்ஸ்லாம் அவனாகவே உருவாக்குவான். ஓகே, 3வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, நிஞ்சா ஹட்டோரி. இது நிக் டிவியில் ஓடிட்டுருக்குங்க. அண்ட் இடையில வந்து ஹங்காமா டிவியில் கூட இதை போட்டாங்க. ஹிட்ரட்ஸுவை கூட முதல்ல கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்னி சேனலுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி தான் நம்ம நிஞ்சா ஹட்டோரியும் நிக் டிவிலையும் போடுறாங்க, சோனிக் டிவிலையும் போடுறாங்க, ஹங்காமாலையும் போடுறாங்க. அண்டு 2வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, டோரிமோன். ஆமாங்க, இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ ஃபேவரட் நிறைய பேர் இதுக்கு இருக்காங்க. டிஸ்னி சேனலில் ஓடிட்டுருக்கு, ஹங்காமாலையும் போடுறாங்க. ஒரு சில டைம்ஸ் வந்து மார்வல் ஹைக்கிலையும் எப்போவாவது போடுறாங்க. ஆனால் டோரிமோனுக்கு வந்து இப்போ கிடச்சிருக்க இடம் 2வது இடம்தான். ஏன்னா மொதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா, மொதல் இடத்துல இருக்கிறது வந்து சின்சன், அந்த கார்ட்டூன் தாங்க. ஆக்சுவலி இந்த கார்ட்டூன் வந்தப்போ வந்து அவ்வளோ ப்ராப்ளம்லாம் இல்லை. இது ஹங்காமா டிவியில் ஓடிட்டுருக்கு, டிஸ்னி சேனலில் ஓடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்வல் ஹைக்கிலையும் அப்பப்போ போடுறாங்க. அண்ட் இந்த சேனல் வந்து எப்படி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, சின்சன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். சின்சன் எப்படி ப்ராப்ளம் ஆனால் அப்படின்னா, அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அந்த ஒரு டயலாக்காக தான் இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, இதாங்க நம்ம டாப் 10. ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அமுத்திடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் இது, எதனால் உங்களுக்கு அதை பிடிக்கும் அப்படிங்கிறதையும் இதில் நீங்கள் மறக்காமல் டைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி வணக்கங்கள்.